ஐபிஎல்லோட 15வது சீசன் விறுவிறுப்பாக நடந்துட்டு வருது. இதுல நடப்பு சாம்பியன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முதல் 8 போட்டிகள்ல 2 வெற்றிகளை மட்டுமே பெற்று தொடர்ந்து 9வது இடத்துல நீடித்துட்டு வராங்க. சிஎஸ்கே உடைய தோல்விகளுக்கு ருத்ராஜ் ஃபார்ம் அவுட், பவுலர்கள் பிரச்சனை போன்ற பல காரணங்கள் முன்வைக்கப்படுது. இருப்பினுமே முதன்மை பிரச்சனையாக பார்க்கப்படுவது ஃபீல்டர்கள் தொடர்ந்து கேட்ச்களை தவற விடுவதுதான். அதுவும் சுலபமான கேட்ச்களை சிறந்த ஃபீல்டர்கள் ஜடேஜா போன்றவர்கள் தவற விடுவதுதான் ரசிகர்கள் மத்தியில கடும் அதிருப்தியை கொடுத்திருக்கு. இப்படி தொடர்ந்து கேட்ச்களை தவற விடுவது அணி தலைவர் மகேந்திர சிங் தோனியை அதிருப்தி அடைய குறிப்பாகும் அவரும் சிறப்பாக பந்து வீசி அசத்திருக்கார். இனிவரும் அனைத்து போட்டிகளுமே வெற்றி பெற்றால்தான் பிளே ஆஃப் வாய்ப்பு இருக்கும் அப்படின்றதுனால தோனி இப்படிப்பட்ட அதிரடி முடிவு எடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுது. பதிரானா இதுவரைக்கும் 2 போட்டிகளை விளையாடி 2 விக்கெட்டுகளை வீழ்த்திருக்கார். சராசரியாக 16.5 இருக்கார். இன்று பதிரானா களமிறக்கப்பட்டால் அது ஆர்சிபிக்கு நிச்சயம் கடும் பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு கிரிக்கெட் விமர்சகர்களும் சொல்றாங்க. காரணம், ஆர்சிபி பேட்ஸ்மேன்கள் கடந்த 3 போட்டிகள்ல படு மோசமாக திணறி ரன்களை சேர்க்க முடியாமல் தவச்சிட்டு வராங்க. இது மனதளவுல கடும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும். இந்த நேரத்துல வித்தியாசமான பவுலரை களமிறக்கினால் ஆர்சிபியினர் அவரை கணிக்க அதிக பந்துகளையும் எடுத்துக்கொள்வாங்க. சிஎஸ்கே ஆர்சிபி இடையிலான போட்டி இன்று இரவு புனே மைதானத்துல நடைபெற உள்ளது. சோ இந்த போட்டியில நம்ம மதிரானாவை களமிறக்குவாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே, உங்களுடைய சாய்ஸ் என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட்செட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க.